வெள்ளப்பெருக்கு குறைந்ததையடுத்து குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஞ்சித் சொல்லுங்க, குற்றால அருவியில் குளிக்க அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாகவும்மா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் திடீரென நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அருவிகளில் சற்று நீர்வரத்து குறைந்து சீராக தண்ணீர் கொட்டி வரும் சூழலில் முதற்கட்டமாக ஐந்தருவியில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவியிலும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஐந்தருவி மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் கொட்டி வரும் நீரில் ஆனந்த குளியலிட்டு வரும் சூழலில் ஐந்தருவி மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் பழைய குற்றாலம் அருவிகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராமல் வறண்ட நிலையிலே காணப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக இன்று பழைய குற்றாலம் அருவியிலும் தண்ணீர் கொட்டி வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளுக்கு வருகை தந்து ஆனந்த குளியலிட்டு வரும் சூழலில் மழையானது தொடர்ந்து மலைப்பகுதிகளில் பெய்து வருவதன் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தகவுமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.